மாதிரி ஒரு கார்ட்போர்ட் ஷீட் ஒன்று எடுத்துக்கலாம். அது மேலே விநாயகா அவுட்லைன் ட்ரா பண்ணிக்கலாம். விநாயகா மட்டும்தான் அப்படின்னாலும் இல்லை, உங்களுக்கு எந்த அவுட்லைன் பிடிக்குதோ அந்த அவுட்லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம அவுட்லைன்ஸ் நல்லா ப்ராடாக ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான், இதுதான் நம்மளோட அவுட்லைன். இப்போ நாம் கட்டர் யூஸ் பண்ணி அவுட்லைன்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது இந்த மாதிரி நம்ம அவுட்லைன்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டா நம்மளுக்கு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் கார்ட்போர்ட் ஷீட் எடுத்துக்கின்னு மூணு சைடு வர்ற மாதிரி ஒரு கியூபாய்டு செய்ய போகிறோம். நாலாவது பக்கமாக வந்து நம்ம விநாயகா அவுட்லைன் ட்ரா பண்ணி கட் பண்ணி வச்சுருங்கள அந்த கார்ட்போர்ட் ஷீட்டை தான் நம்ம வந்து ஒட்ட போகிறோம். அதாவது இந்த மாதிரி. கீழ் பாகம் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் பீஸ் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம எந்த பக்கமும் கேப் இல்லாமல் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம இந்த மாதிரி ஒரு கலர் ஷீட் ஒன்று எடுத்துக்கலாம். இது உங்களுக்கு எங்கும் கிடைக்குன்னா ஸ்பைரல் புக்ஸ் மேலே கலர் ஷீட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதே தான் நான் எடுத்துக்கிறேன், நீங்களும் அதே தான் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம மேல் பக்கம் ஃபிக்ஸ் பண்ண போகிற ஒரு கார்ட்போர்ட் பீஸில் நடுவில் ஒரு ஒரு ஹோல்ஸ் ஒன்று போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி ஹோல்டர் வித் ஒயர் எடுத்துக்கலாம்.
நம்ம மேல் பாக்கம் ஃபிக்ஸ் பண்ண போற கார்ட்போர்ட் ஷீட்ல ஒரு ஓட்டை போட்டு வச்சிருக்கல, அந்த ஓட்டை வழியே நம்ம இந்த ஒயரை நுழைச்சி எடுத்துக்கலாம். அந்த ஹோல்டர் வந்து அந்த கார்ட்போர்ட் பீஸை வந்து முட்டுறவுடன் நீங்கள் இழுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம மேல் பக்கம் ஒரு முடிச்சு ஒன்று போட்டு வச்சுக்கலாம், ஏன்னா அது கீழுக்கு போகாமல் இருக்கு. இப்போது அந்த ஹோல்டர் வந்து நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்க கியூபாய்டுக்குள்ளாக நுழைக்கிற மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹோல்டரில் இந்த மாதிரி ஒரு பல்ப் ஒன்று ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். நான் எடுத்துருக்கிறது வந்து இது வந்து 5 வாட்ஸ் தான். நீங்கள் இன்னும் பவர்ஃபுல்லாக வேணும்னா 14 வாட்ஸ் வரையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ அந்த பீஸை வந்து நம்ம நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், நல்லா கேப் விடாமல் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பின்னாடி பக்கம் இந்த மாதிரி ஒரு ஹோல்ஸ் ஒன்று போட்டுக்கலாம், ஏன்னா நம்ம வாலில் கூட நம்ம இதை ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம இந்த மாதிரி வாலில் இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம சுவிட்ச் போர்டில் நம்ம ப்ளக்கை இன்செர்ட் பண்ணிக்கலாம். ஸோ லைட்ஸ் ஆன் த லைட். ஸோ அவ்வளோதான், இதுதான் நம்மளோட விநாயகா டெக்கரேஷன் பாக்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் சொல்லணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஃபர்வியூவர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. ஸ்டே டியூன்ட் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. அண்டில் தென், திஸ் இஸ் பை ஃப்ரம் நிதிஷ்குமார். டாடா பாய்.